நைட் இருப்பீங்களா? நைட்டு ரொம்ப ஒரு 10 மணிக்கு இருப்பீங்களா? ஆ, இப்போ வாங்கிட்டு வந்துடலாமா? இல்லை நானே வாங்கிட்டு வந்துடுவோம். வாங்கிட்டு வந்தால் இங்கே தானே இருப்பீங்க நீங்கள். ஆ, நான் வாங்கிட்டு வரேன். நேற்று ஒரு 2 நாளாக உங்களை பார்த்துட்டு போனேன். இந்த கொடை இல்லாமல் இருந்துச்சா? ஆ, கொடை கொடுத்துடலாம். நீங்க வெயிலையும் அப்படியே உட்காந்து என் மனசே கேட்கல. ஒரு தடவை பார்த்துட்டு போறப்ப ஐயோ ஐயோ பார்த்துட்டு போறோம், அந்த போட்டு பாக்குறோம், பஸ் ஸ்டாண்ட் வேற இது, மொட்டை வெயில உட்காந்துங்களா? என்ன அதான் யோசிச்சேன், சரி உங்களுக்கு வாங்கிட்டு வந்துடும். எனக்கு தூக்கமே வரல, 2 நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு என்ன நைட்டா இருந்தாலும் பரவாயில்ல, போய் வாங்கிட்டு போய் கொடுத்துருவோம். ஆனால்தான் கடை இருந்துச்சு வர வழியில பார்த்தேன். ஆ, ஆமா அதான், நான் தான் அது. அதை வச்சு பாருங்க, கரெக்டா கண. நிக்கிதான் பாத்துவாங்க, உள்ள இறக்கிட்டு அழுத்தி பிடிச்சிட்டு, அழுத்தி பிடிச்சிக்கோ, அழுத்தி பிடிச்சிட்டு உள்ள இறங்க, அவ்வளவுதான். அழுத்தி பிடிச்சி உள்ள இறங்குனீங்கன்னா இறங்கிடும். பார்த்தேன், நீ ஏன் வீட்டுல எல்லாம் இங்கேயே தான் இருக்கீங்க எப்பயுமே? ஊரு வந்து கானகிரி பக்கத்துல. சரி, வாரத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போவீங்களா? எத்தனை பிள்ளைங்க? ஒரு பையன் தான். ஒரே பையன்? ஆ, இங்கே இதுலயே படுத்துக்கிறீங்க, கொசு கடிக்கும் இது. சிரிப்பு போதும், இத வந்து மேற்கொண்டு முதலீடா வச்சு உங்களுக்கு செருப்பு தைக்கிறதுக்கு வேற என்ன பொருள் வேணுமோ வாங்கிக்கோங்க. இந்த வயசுலயும் நைட்டு ராப்போல உழைக்கிறீங்கல்ல, அது கோயில் வாசல்லயே கிடக்குறீங்க, அதனாலதான் எனக்கு மனசு கேக்கல. வெயில் அவ்வளவு வெயில கஷ்டப்படுறீங்களே, உங்களுக்கு செய்யணுங்கிறக்காக தான் பார்த்தேன். இப்ப கடை திறந்து இருந்தது, அதனாலதான் சரி 10 மணி ஆயிடுச்சு, சரி வந்து வாங்கிட்டு வந்தோம். எவ்வளவு நேரம் நான் பிறகு வாங்கிட்டு வந்தோம், வாங்கிட்டு வந்தோம். சாக்கடை ஸ்மெல் வருது, எப்படி இதுல படுக்குறீங்க? பழகிருச்சு. இந்த அண்ணனை ஒரு 2-3 நாளா பாத்துருந்தேன், அதே வெயிலே உட்காந்து செருப்பு தச்சிருந்தாரு, எனக்கு மனசே கேட்கல. ஆனால் இவருக்கு இந்த உதவி பண்ணணும் அப்படிங்கிற அப்பயே மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க, இவ்வளவு பேரு எவ்வளவோ கஷ்டப்பட்டாலும் சரி, ராப்பகலாம் இது மாதிரி உழைச்சுதான் அவரும் ஒரு குடும்பத்தை காப்பாத்துறாரு. இந்த மாதிரி இல்லாதவங்களை பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாரும் உதவி பண்ணுவேன்.